Hi friends, this is Purnima here. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா PSC உடைய 25 brush series kit. அந்த கிட்ட எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு, and அது எப்படி ஸ்மார்ட் வேல காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த PSC உடைய 25 brush kit பாத்தீங்க அப்படினா நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் லாஸ்ட்டு 6 மந்த்தாக நிறைய ப்ரைடலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அவுட்கம், அதாவது ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு ப்ரஷ் சீரீஸை வச்சு நம்ம பிளெண்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் இதுதான் இந்த பிஎஸ்சியுடைய 25 பீஸ் ப்ரஷ் கிட். ஓகே, இதில் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ரைடல் மேக்கப் போடும்போது அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற கவரேஜ் வந்து ரொம்ப நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்டை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இதில் இருக்க 25 பீசஸுமே எனக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா என்னோடய பழைய ப்ரஷ் கிட்டில் வந்து அந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோடைய ஒவ்வொரு பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஃபர் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப யூனிக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ப்ரஷ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஸ்சியுடைய ப்ரஷ் எல்லாமே ஒரு லெவல் ஆஃப் குவாலிட்டி அண்டு அவுட்கம் கவரேஜ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. இதை யூஸ் பண்ணி பிளெண்டிங் பண்ணும்போது நமக்கு அதோடய அவுட்கம் வந்து எப்படி இருக்குங்கிறது ஃபோட்டோஸில் நமக்கு இன்னும் கிளியராக தெரியுது. ஓகே, இதை வந்து நான் ஃபவுண்டேஷன் பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட், ஒன் ஆஃப் ஃபேவரட், மை ஃபேவரட்னு சொல்லலாம். அண்டு நான் யூஸ் பண்ணுற பவுடர் ப்ளஷ் இது. தென் மை ஃபேவரட் இன் திஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய ப்ரஷ். டக்குன்னு ஒரு மேக்கப் பிடிக்கணும், டைம் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப ஹரியப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த காம்பேக்ட் ஆகட்டும், அதை செட் பண்ணுற டைமிங் ஆகட்டும், ரொம்ப ஈஸியான ஸ்பேஸாக இருக்கும். மெயினாக கழுத்துக்கு, ஹேண்டுக்கு, இந்த மாதிரி ஏரியாலலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இந்த லிப்ஸ்டிக் ப்ரஷ் இருக்குது இல்லையா, இது எல்லா ப்ராண்ட்லேயுமே இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் இதோடைய ஒரு சைஸ் கவரேஜ்லாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு பிஎஸ்சியோட இந்த ப்ரஷ் கிட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அந்த ஃபர்ரில் இருக்க க்ரீம் அண்டு அதோடய கலர்ஸ், ஒரு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது ஜெர்ம்ஸ் பாஸ் ஆகாமல் இருக்க எல்லாத்துக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக க்ளீனிங்கோடு மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே எந்த ஒரு ப்ரஷ் கிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதோடய லைஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் எந்த விதமான ஜெர்ம்ஸும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. அதுக்காக மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆக்சுவலாக நானும் ஃபஸ்ட் எல்லாமே நிறைய க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் வாங்கி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் டக்குன்னு ஒரு இடத்துக்கு ஒரே டைமில் 2 பிரைட் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளால் உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணிருக்க முடியாது. ஸோ லைக் தட், அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே அண்டு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான இதை எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரு. இதை எடுத்துட்டு நம்மளுடைய எந்த ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் ப்ரஷ்லலாம் நல்லாவே பிங்கிஷ் கலர் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த பிளெண்டர், அதாவது பிளெண்டருங்கிறேன் சாரி, இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லையா, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே இதில் இருக்கிற அந்த பிங்க் ஷேடு, இப்போவா தெரியும், பிங்க் ஷேடை வந்து நமக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஈஸியாக இதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இதில் எடுக்கும்போது, ப்ரஷ் அப்படியே நமக்கு புதுசாக கிடைக்கும். அண்டு இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சடனாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடணும். ஏன்னா இதில் இருக்க எந்த ஒரு கெமிக்கலும் நம்மளோட ப்ரெஷ்ஷை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சடனாக நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிட்டோன்னா ஈஸி.
ஓகே, இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஒரு ஸ்மால் ப்ரஷ் கிளீனிங் டெக்னிக். இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றின ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு இந்த ப்ரஷ் கிட்டை பற்றி இன்னும் நிறைய பேசலாம், ஒவ்வொரு ப்ரஷ்ஷோடைய டைப்ஸ் அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இப்படி நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி என்னால் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடிஞ்சது, பிகாஸ் நிறைய ஒர்க் இருக்குது அடுத்து. சரி ஓகே, இந்த ப்ரஷ் சீரீஸை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் ட்ரிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு உடனே வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க, அது இன்னும் நல்லது. தென் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வேணாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் பூர்ணிமாஸ் ப்ரைடல் ஸ்டூடியோ. கண்டிப்பாக சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி சேலம் பக்கத்தில் இருக்க தர்மபுரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்துட்டு ப்ரைடல் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரைடல் டீட்டெயில்ஸ் வேணும், மேக் ஓவர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸை லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.